أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு உன்னுடைய அழகிய முன்மாதிரி யார். முஸ்லிம் ஆகிய நாங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அழகிய முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கிறோம். அல்லாஹ் தன் திருமறையில் 33வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் கூறுகின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகர். எவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்புகிறார்களோ அவர்கள் பின்பற்றி வாழ வேண்டிய அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே இருக்கின்றது. அல்லாஹ்வே தன் திருக்குர்ஆனில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நம் அழகிய முன்மாதிரி என்று கூறும்போது, நாமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நம்முடைய அழகிய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவர்களை நம் பின்பற்றி வாழ வேண்டும். அப்படி நம் பின்பற்றி வாழ்ந்தால் மட்டுமே சொர்க்கம் செல்ல முடியும் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். சஹாபாக்கள் ஐஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று கேட்டார்கள். அப்போது ஐஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது என்று. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் எண்ணிலடங்கா முன்மாதிரி நம்மால் காண முடியும். அவற்றில் சில கலகலப்பான முன்மாதிரி, ஆரோக்கியமான முன்மாதிரி, நன்றியுள்ள முன்மாதிரி, நேர்மையுள்ள முன்மாதிரி என்று பலவற்றை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமானது ஆரோக்கியம். எனவேதான் நான் இன்று ஆரோக்கியத்தை பற்றி சில விஷயத்தை கூற விரும்புகின்றேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆரோக்கியமாக இருக்க வயிறு முட்டை சாப்பிட வேண்டாம். வயிற்றில் மூன்றில் ஒரு பகுதியை உணவிற்காகவும் இன்னொரு பகுதியை தண்ணீருக்காகவும் இன்னொரு பகுதியை தனக்காக காலியாகவும் வைத்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க தற்காப்பு விஷயங்களை கற்றுக்கொள்ள ஏவினார்கள். உதாரணத்திற்கு மல்யுத்தம், வில்வித்தை, நீச்சல் போன்றவை ஆகும். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட பலமுள்ள இறை நம்பிக்கையாளரே அல்லாஹுக்கு மிக பிரியமானவர். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மனிதர்கள் இரண்டு அருட்செல்வங்களின் விஷயத்தில் ஏமாற்றத்திற்கு ஆளாயிருக்கின்றார்கள். அவை என்னவென்றால் ஆரோக்கியம், ஓய்வு ஆகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆரோக்கியம் என்பது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட பெரும் அருட்கொலையாகும். எனவே மனிதன் இதை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவான் என்று கூறினார்கள். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க சில மருத்துவ குறிப்புகளையும் கூறியிருக்கின்றார்கள். அவை தேன் அருந்துதல், இரத்தம் குத்தி எடுப்பது, ஜம்சம் நீர் அருந்துதல், கருஞ்சீரகம் உண்ணுதல் ஆகும். கருஞ்சீரகம் உண்ணுவதால் மரணத்தை தவிர எல்லா நோய்க்கும் நிவாரணம் உண்டு என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இதனை நம் அன்றாட வாழ்வில் செய்து வந்தாலே நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும். பிறப்பு முதல் இறப்பு வரை, உச்சி முதல் உள்ளங்கால் வரை, கண் விழித்த முதல் கண் மூடிய வரை, மொத்த வாழ்க்கைக்கு முழுமையான முன்மாதிரி இவ்வளவு அழகிய முன்மாதிரியா. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பலவற்றை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்ஷா அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றி வாழ்ந்து சொர்க்கம் செல்ல அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அனில்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.